Hello friends, YouTube Kitchen. Now we will talk about the recipe Pidi Kolukattai. Let's see how Pidi Kolukattai is made. Let's put a pan in it. Let's put a cup of water in it. காச்சி வடிகட்டின வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ½ டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும். சேர்த்து அதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த வெள்ளத்தோட அரிசி மாவு கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிளறணும், பொறுமையாக அடுப்பை செம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ திறந்து பார்த்தா கொழுக்கட்டை இவ்வளோ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக கொழுக்கட்டை வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கொழுக்கட்டை எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.